வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேந்திரிய வித்யாலயால வந்து பால்வாட்டிக்கா அதாவது பால்வாடி அட்மிஷன்ஸ் எப்போன்னு எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம்தான் வந்து ட்ரையல் பேசிஸில் வந்து அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய பேர் வந்து அதுக்கு ஆவலாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்னான்னு எப்போ பார்த்தாலும் பால்வாட்டிக்கா எப்போ சார் ஆரம்பிக்குது, எப்போ சார் ஆரம்பிக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்து போகிறோம். ஏன்னா இது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரிய வித்யாலயாவில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வந்து அனௌன்ஸ் வந்திருக்கு எப்போலேருந்துன்னு சொல்லிட்டு. 27ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி ஏப்ரல் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஃபுல்லாக அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டு லெவன்த் எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் அதில் என்ன மிஸ் ஆச்சுன்னா, பால்வாட்டிக்கு அட்மிஷன்ஸ் பற்றி போடல. ஏன்னா இந்த வருஷம் டோட்டலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கோடு சேர்ந்து அந்த அட்மிஷனோடு சேர்ந்து பால்வாட்டிக்காவும் ஸ்டார்ட் ஆகிடும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஆன்லைனாக இருக்கும், நம்ம நேராக ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலான்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. நான் எல்லா வீடியோஸ்லையும் இது சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா இது வந்து 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான். அது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் ரிலேட்டடாக நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாதம் ஜனவரியிலேருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் என்னோடய வேலையாக தான் ஃபுல்லாக கேந்திரிய வித்யாலயா. நிறைய பேருக்கு வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு அட்மிஷன்ஸும் கிடைக்காது. என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே, ஆனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பார்த்து ஒரு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட போகிறதில்ல, அதான் வேதனையாக இருக்குது எனக்கு. நான் நிறைய பேர்கிட்ட அதான் சொல்கிறேன், ஆனால் இந்த தடவை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, யார் என்கிட்ட டவுட் கேட்டாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க, டைரெக்டாக வந்து என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா மெனக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். ஸோ அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அது பார்க்குறதுல சோம்பேறித்தனம் வேண்டாம். தயவு செஞ்சு பாருங்கள், டைரெக்டாக வந்து என்ன டாக்குமெண்ட் சொல்லணும், இந்த ஏஜ் முடியுமா, அந்த ஏஜ் முடியுமா, அப்படி இப்படின்னு எனக்கு ஒரு டவுட் சார்னு கேட்குறாங்க. என்ன டவுட்னு கேட்டால் அந்த வீடியோவில் இருக்க டவுட்டே திருப்பி நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் வேதனையாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டது வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ திருப்பி திருப்பி அதை கேட்காம நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். ஸோ தேங்க்ஸ் இந்த சப்போர்ட்டுக்கு. ஸோ அதே சப்போர்ட் வந்து என்னோட ஃபேஸ்புக் சேனலுக்கு நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே வரோம். வீடியோ வந்து லென்த்தாக தான் போட்டு, பட் சில விஷயங்கள் நான் முன்னாடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோடய சேனலுக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ண மாதிரி ஃபேஸ்புக் பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் போய் லைக் பண்ணி இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் ஃபுல்லாக ஃபேஸ்புக் வழியாக தான் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போயிடலாம் இங்கே. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதில் நான் சொன்ன மாதிரி கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் நோட்டீஸ் வந்து 2023 வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ மீதி பால்வாட்டிக்காக்கு எதுவுமே போடல. பட் அதில் வந்து நீங்கள் போய் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து பால்வாட்டிக்கா வந்து எல்லா ஸ்கூல்லையும் டக்குன்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ ஃபேஸ் பை ஃபேஸாக தான் ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷம் எதில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு இன்னும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாம் வந்து திருப்பி திருப்பி ஒரே கேள்வி என்கிட்ட கேட்டிருந்ததுன்னா, அண்ணா நகர் கேவியில் இருக்கா சார், இல்லை காரைக்குடி கேவியில் இருக்கா, இல்லை திருச்சி கேவியில் இருக்கா, கோயம்புத்தூர் கேவியில் இருக்கான்னு என்கிட்ட ஒவ்வொருத்தங்களாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. வீடியோ பார்த்தா புரியும், அது 2 கேவியில் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த வருஷமும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். புது கேவி எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது ஆரம்பிக்கணும் எப்போன்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஸ்கூலில் போய், உங்கள் பக்கத்தில் கேவி ஸ்கூல் இருந்தேன்னு என்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக டைரெக்டாக கேவி ஸ்கூலில் போய் ஒருத்தர் விசாரிச்சுக்கோங்க. இந்த வருஷம் பால்வாட்டிக்கு ஆரம்பிக்கிறாங்களா இல்லையானா அங்கே கேட்டுட்டு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷமும் நான் நினச்ச மாதிரி ஆன்லைன் அட்மிஷன்ஸ் கிடையாது பால்வாட்டிக்காக்கு. நீங்கள் எந்த ஸ்கூலில், ஒரு கிட்டத்தட்ட 51 ஸ்கூல் இருக்குது, 51 ஸ்கூல்லையும் ஆரம்பிக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அதுக்கு தனியாக டீச்சர்ஸ், நிறைய இடங்கள், நிறைய செலவுலாம் பண்ண முடியும், எல்லாமே ரெடி பண்ணணும், கிளாஸ் ரூம்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றா தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 2 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூலாக இருந்தது உங்களுக்கே தெரியும், பெரிய கேம்பஸ் பெரிய ஸ்கூலாக இருந்தால் கண்டிப்பாக ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் நேரில் போயிட்டு என்கிட்ட கேட்குறது பதிலாக நேராக போய் அந்த ஸ்கூல்லேயே கேளுங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேந்திரிய வித்யாலயா டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்க லிஸ்ட்டு. இது அதில் இந்த லிங்க்கை டைரெக்டாக கிளிக் பண்ணி போனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, அதோட அட்ரஸ் தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேந்திரிய வித்யாலயா இருக்குங்க. அப்போ நேராக போய் நீங்கள் கேட்டுக்கலாங்க, ஓகேவா? ஸோ இந்த டைரக்ட் ஸ்கூலோட அட்ரஸ் லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கேந்திரிய வித்யாலயா இந்த வருஷம் ஆரம்பித்தது 2 ஸ்கூலில் தான். கேந்திரிய வித்யாலயா ஐஐடி கேம்பஸ் சென்னை, அப்புறம் வந்து ஜிப்மர், ஓகேவா?
ஓகேவா? ஜிப்மர் ரெண்டு இதில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு இதோட அட்ரஸ் காண்டாக்ட் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக ஆன்லைனில் போட்டிருந்தாங்க என்னென்ன அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே. ஸோ அதை நான் சும்மா ஒரு இதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். நான் லாஸ்ட் டைமும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே நான் சொல்கிறது தான் அதில் போட்டிருக்காங்க டீட்டெயிலாக எப்போ ஆரம்பிக்க போகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 மேலே வந்து கேந்திரிய வித்யாலயா இந்தியா பூரா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்கூல் தான் போன வருஷம் ட்ரையல் பேசிஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லிங்க்ஸ் இந்த ஆன்லைன் டீட்டெயில்ஸ் லிங்க்லாம் இதில் இருக்குது. இந்த கேந்திரிய வித்யாலயா லிங்க்ஸு எந்த நீங்கள் டோட்டலாக தமிழ்நாடுல இருக்க எல்லா கேந்திரிய வித்யாலயா பார்க்கணும் இந்த லிங்க்கில் போய் பாருங்கள். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், அங்கேயிருந்து காப்பி பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2024 வந்து பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று யூடியூப்பில் இருக்கும். ஏன்னா எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 10-15 வீடியோ சேர்த்து ஒரே பிளேலிஸ்ட் மாதிரி வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே போகலாம். உங்களுக்கு எந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதில் டவுட் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோவும் நான் இதுலேயே ஆட் பண்ணிவிடுவோம், ஓகேவா? ஸோ கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் பால்வாட்டிக்கா எப்போன்னு கேட்டது எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னா, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வராதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, போன வருஷம் வந்து அவங்க ஆரம்பித்தது வந்து விஜயதசமிக்கு தான் ஆரம்பித்தாங்க. செப்டம்பரில் அட்மிஷன்லாம் போட்டு அக்டோபர் போன வருஷம் விஜயதசமிலாம் ஃபஸ்ட்டு கிளாஸே ஆரம்பித்தாங்க. அது எல்கேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு, ஓகேவா? ஸோ இந்த வருஷமும் நான் அதான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கள ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும்னா எல்லாம் விஜயதசமி டைமில் தான் வந்து ஸ்கூலில் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இதை தான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து திருப்பி இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். நடுவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா நான் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து மீன்ஸ் வெயிட் பண்ணணும். நம்ம எப்போ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, நானும் அது விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கும் இன்னும் தெரியல. 50 செலக்டட் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் இந்தியா, ஓகேவா? இந்தியா பூர்வமே தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ இதோட ஏஜ் லிமிட் இது தயவு செஞ்சு திருப்பி 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 எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏஜ் என்னன்ட்டுன்னு. பால்வாட்டிக்காக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுக்காக ஆஸ் அ பேரண்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்போ 3 முடியுது, எப்போ 4 முடியுது, எப்போ 5. சும்மா ஒரு டேட்டை அனுப்பிட்டு நீங்கள் கேட்குறீங்க, இந்த டேட்டு சார் நான் அட்மிஷன் போடலாமான்னு கேட்குறீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் 3 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுவும் மார்ச்சில், ஓகேவா? இந்த மார்ச்சில் உங்களுக்கு வந்து 3 கம்ப்ளீட் ஆகிருந்தால் நீங்கள் எலிஜிபிள், ஓகேவா? அடுத்த மார்ச்சில் இதே மாதிரி 4 கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து இது வந்து ப்ரீகேஜி, நான் சொல்கிற மாதிரி இது வந்து ப்ரீகேஜின்னு சொல்லுவாங்க, அது இது வந்து எல்கேஜி, ஓகேவா? செகண்ட் எல்கேஜி. ஸோ அதுக்கு வந்து அவங்க பால்வாட்டிக்கா 1, 2, 3 வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூகேஜி, ஓகேவா? எல்கேஜி யூகேஜி நான் சொல்லுன்னு சொல்லாதீங்க. பால்வாட்டிக்கா 1 ப்ரீகேஜி, அதுக்கு வந்து 3 கம்ப்ளீட்டாக இருக்கணும், 4 முடிஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி பால்வாட்டிக்கா 2 எல்கேஜிக்கு வந்து 4 கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கும் வந்து நான் எப்படி ஏஜ் கேல்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் கூட நம்ம வேணால் குவிக்காக பார்த்துடலாம். இதில் வந்து ஒன்றும் இல்லை, ஏஜ் கேல்குலேட்டர்னு இருக்குது, ஏஜ் கேல்குலேட்டர்னு. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இருக்குது, நான் இது வேணாலும் நான் வந்து போட்டுறேன். இல்லை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இங்கே என்டர் பண்ணாலே எவ்வளோ வயசுன்னு வந்துடும், ஓகேவா? கேல்குலேட் பண்ணால் இங்கே 0 வருது. நான் சும்மா ஒரு டேட் போடுறேன், April 6, 2015 போடுறேன். கேல்குலேட்டர்னு போட்டால் அது கேல்குலேட் பண்ணி எவ்வளோ வயசு எல்லாம் கரெக்டாக சொல்லிவிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அதை வச்சு தான் இங்கே வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதை வச்சு குழம்பிக்காதீங்க. 3 முடிஞ்சிருக்கணும், 4 முடிஞ்சிருக்கணும், 5 முடிஞ்சால் யூகேஜியில் அட்மிஷன் போடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் 6 முடிஞ்சால் தான் 6 கம்ப்ளீட் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போட முடியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு இதில் கிளியராக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு டைரெக்டாக ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க, ஓகேவா? அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். சோஷியல் கேட்டகரி என்னென்ன இருக்கோ, எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இருக்குங்க, இடபிள்யூசி இது வந்து ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜென்ரல்னு சொல்லுவாங்க. எதுலேயுமே வராதவங்க தான் இடபிள்யூஸில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவே கொண்டு வந்திருக்காங்க. இடபிள்யூஎஸும் ஓபிசியும் அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க, அதெல்லாம் கிடையாது, அது தனி அது ஆர்டியில் வரும். அட்ரஸ் ப்ரூஃபு 5 கிலோமீட்டருக்குள்ளார ஸ்கூல் இருக்கணும் உங்களுக்கு, பிளட் குரூப் ரிப்போர்ட்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் கவர்மெண்டில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ இதுலேயும் அதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் பிஎஸ்சியும் இருக்குது, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் இருக்கவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு வேலையில் இருந்தோன்னா கண்டிப்பாக அங்கே வேலை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே ஹெச்ஆர் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அட்மின் குரூப் இருக்கும், அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அங்கே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களே என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, சர்வீஸ் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ
உங்கள் உள்ளுக்குள்ளார உங்கள் கம்பெனியில் உங்கள் உங்கள் நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட், உங்கள் மேனேஜர் யார் இருக்கவங்களோ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாம் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கு அமிச்சா போதும் ஓகேவா. அது இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு ஸ்கூல் தான், திருப்பி திருப்பி கேட்காதீங்க, ரெண்டே ரெண்டு ஸ்கூலில் தான் வந்து பால்வாட்டிக்கா இருக்குது. பாண்டிச்சேரி ஒன்று, நான் வேணால் அதை ஹைலைட் பண்ணிடுறேன், பாண்டிச்சேரி ஜிப்மரு ஓகேவா. ஸோ அதோட அட்ரஸ் நான் கீழே போட்டிருக்கேன், ஜிப்மர் ஓகேவா. பாண்டிச்சேரியில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது, அதில் ஜிப்மர் கேம்பஸில் தான் இருக்குது. அதே மாதிரி சென்னை ஐஐடி கேம்பஸ் நிறைய பேருக்கு தெரியும், அங்கே மட்டும்தான் இருக்குது ஓகேவா. அது இல்லைனா உங்கள் பக்கத்து ஸ்கூலில் எங்கேயாச்சும் கேட்கணுன்னா இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் பார்த்துக்கோங்க, அங்கே உங்களுக்கே தெரியும், அங்கே போய் நேரில் விசாரிச்சுக்கலாம் இங்கே ஆரம்பிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ ஆரம்பித்தாங்கன்னா விஜயதசமியில் ஆரம்பிக்கிறாங்களா இல்லை முன்னாடியே ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் முடிஞ்சு கூட மே மாதம் கூட ஆரம்பிக்கலாம், அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் நான் போட்டுறேன். ஸோ போன வருஷம் நான் போட்ட வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இதில் நான் டீட்டெயிலாக போட்டிருந்தேன் என்ன நான் பண்ணுன்ட்டு அட்மிஷன்ஸ்க்கு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட் சூப்பராக போட்டிருந்தாங்க என்னன்ட்டுன்னு சொல்லிட்டு, எப்போ ஆரம்பிக்குது, ஏஜ் வந்து முடியணும், இந்த டைம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி செப்டம்பரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே. ஸோ இதை முடிஞ்சிட்டு தான் வந்து விஜயதசமியில் தான் கிளாஸே ஆரம்பித்தாங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ வாங்குறாங்க, 1-4 PM வந்து டைரெக்டாக ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போதே நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிடுங்க, அங்கே கொண்டு போயிட்டு எல்லாம் சேர்த்து அங்கே வந்து ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் செல்ஃபாக ஒரு சிக்னேச்சர் போட்டு கிளிக் பண்ணி அங்கே கொடுத்துருங்க ஓகேவா. கொடுத்ததுக்கப்புறம் குலுக்கல், இதுவும் குலுக்கல் முறை தான், குலுக்கலில் உங்களுக்கு லக்கிலி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க, அட்மிஷன்ஸ் போடுவாங்க. இது வந்து ஜிப்மர் கேம்பஸோட போன வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து கிளியராக சூப்பராக கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க எப்போ ஆரம்பிக்கிறது என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு, அதுவும் டைரெக்டாக நீங்கள் ஸ்கூலில் தான் போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணும் ஓகேவா. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது பால்வாட்டிக்கா அட்மிஷன்ஸ் பற்றி. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தேன். ஏன்னா என்னோடய வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்கும், கேவி பிளேலிஸ்ட்னு இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த வருஷம் என்னென்ன நடக்குதோ எல்லா வீடியோஸும் அதில் வந்துடும், அதில் போய் எல்லா டவுட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த டவுட் வேணாலும் கேளுங்க. அப்பயும் புரியலனா எனக்கே தெரியும், நீங்கள் கேட்குற கேள்வி வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும், அதை வச்சே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரெகுலராக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் பற்றி ஓகேவா. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், பாய்.